ஆக்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 66% தான் இருக்குது. மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போய் அம்மாவை கொடுத்து, ஓகே இனிமேல் எனக்கு சென்னை தான், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நம்புகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 92 வந்து இங்கே இறங்கணும். நாட்கள் போகிறது கஷ்டமாக தெரியுது ஒரு சில நேரத்தில், ஆனால் வருடங்கள் ரொம்ப வேகமாக போயிடுது அப்படின்றத என்னுடைய நண்பர் சொல்வார். அதை இப்போ உணர்றேன். நான் வந்து ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 23 கழிச்சிருக்கோம், 24 கழிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி 5 போகிறோம், 27 இழந்திருக்கோம். அதாவது எல்லோரும் சந்தோஷமாக பைக்கில் போவாங்க, இது பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான், பீச்சில் உட்காந்து பேசுவாங்க சந்தோஷமாக. இதையெல்லாம் பார்க்கும்போது இதை எல்லாத்தையுமே தொலைச்சோம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே தொலைத்து நிறைய வழிகளை தாண்டி நிறைய சிராய்ப்புகளோடு தான் இப்போ இந்த இடத்துல அவர் நிற்கணும். ஏன்னா இது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுது. எல்லோரும் மாதிரியும் நம்மளும் இருந்திருக்கலாம். சாதாரணமாக ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து என்னென்னா, நம்மளும் ஒரு சராசரியான ஒரு இடத்துல சராசரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு 10/11 அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இருந்திருக்கலாம். இதை எல்லாத்தையும் தாண்டி தனித்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நான் சந்தித்து தான் ஆகணும். எனக்கு தெரியும், நான் ரொம்ப சந்தோஷமாக நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது வேணால் உங்களுக்கு எமோஷனலாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து என்ஜாய் பண்ணேன். எனக்கு எப்போவுமே வெற்றி விட தோல்வி வரும்போது ரொம்ப பிடிக்கும், வா பார்ப்போம் அப்படின்னு தான் நிற்பேன். நான் வந்து ஒவ்வொரு வழியையுமே என்ஜாய் பண்ணேன். சந்தோஷத்தை எப்படி இந்த மனசை ஏற்றுக்குதோ அதே மாதிரி தோல்வியும் வலியும் இந்த மனசை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ஜாய் பண்ணி தான் இந்த வழிகளை எல்லாம் அனுபவித்தேன். இன்னும் சொன்னால் நிறையா இருக்குது, இப்போ சென்னைக்கு வந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம்தான் நிறைய பேருக்கு தெரியாது. காரணமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான். நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன், அவர் 45 இருக்கும் மைக் வச்சுட்டு எங்க பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும் போது என்ன ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல சார் நானும் உங்க இண்டஸ்ட்ரிக்கு வரணும் சார், எனக்கு ரொம்ப ஆசை இருக்குமே வர முடியலன்னா, இல்ல சார் எங்க அம்மா அழுதாங்க நான் இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்ந்தேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார், வேலை தர முடியல, அப்புறம் ஏதோ ஒரு வேலையை பாக்குறேன், அப்புறம் முடியல சார் என்னுடைய சர்வேலுக்காக நான் இந்த வேலையை பாக்குறேன், பட் ஆனா கனவு ஒண்ணு சார் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. என்னடா உங்க வயசு என்ன அப்படின்னா, 45 ஆச்சு அப்படின்னா, 45 நீ வாழவே இல்லையே சகோதரா, உனக்கான வாழ்க்கையை நீ வாழ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். இந்த உலகம் ரொம்ப அழகானது. இந்த உலகத்துல பெருசா சாதிச்சவங்க நிறைய பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதை மனசுல வச்சுக்கோங்க. எல்லாமே 100 வாங்கணும்னா அப்ப யாருதான் 90 வாங்குறது, 80 தான் வாங்குறது. அந்த 100 நூத்தி புஷ் பண்ணுவாங்க. பட் என்னன்னா, நம்ம சாட்டைகள் ஆய்வு பண்ணும்போது சாட்டைக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிறைய நல்லாசிரியர் விருந்து வாங்கினவங்க. என்னமா அதெல்லாம் ஒண்ணு பசங்களை பார்த்தா வேர்க்காது. நிறைய நல்லாசிரியர் விருந்து வாங்கினவங்க எல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். பசங்களோட 4 இருக்காங்க. சாட்டையிலே பேசியிருக்கோம், ஸ்லோ லேர்னர்ஸ், மெதுவாக தான் அவங்களுக்கு புரியும். ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், டீச்சர் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க மாடரேட்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பாதி தான், திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது, அது கொஞ்சம் தேவையான புரியும். அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்க நார்மலா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அவங்க எடுத்துக்கிறதுக்கு. இங்க நம்ம டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க, அவன் 100 வாங்குறாங்க நீயே வாங்கணும் பாங்க. நான் என்ன பண்ணேன், மண்டல ஏறினாதான் நான் வரது. இங்க எல்லாத்தையும் ஒரே அளவு போல் வைத்து பார்ப்பதுதான் இங்க பிரச்சனை.